கடவுளே, இன்னைக்கு என் பிறந்த நாள். இந்த பிறந்த நாள் அதுமே நானே என் பிள்ளைகளையும் குடும்பமும் நல்லா இருக்கணும். இனி யாரும் டென்ஷன் பண்ணாம பாத்திருங்க கடவுளே. அது மட்டும் இல்லாம நான் எப்போது சிரிச்ச முகத்தோட இன்னைக்கு இருக்கணும்னு ஆசைப்படி. பின்கருக்கா சூப்பரா இருக்குல்ல. ஓனர் என்ன கொஞ்ச நேரத்துல தூங்கி முடிச்சு வெளியே வருவாவே, ஷாக் ஆயிருவாவே. என்ன சௌமி, அது வீட்டு முன்னாடி இருக்குல, அது மட்டும் பத்தாதா? எதுக்கு ஊர் முழுக்க போஸ்டர் ஒட்டணும்? சௌமி, ஓனர் வீட்டு முன்னால வைக்கிறது அவிய பாக்கிறதுக்கு, ஊர் முழுக்க வைக்கிறது ஊர் மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிடணும்ல. ஓனர் என்ன சாதாரண ஆளா? அதனால ஊர் மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு தான் அங்க எல்லாம் வைக்கிறோம். சரி சரி, யாருக்காக வந்துட்டல்ல? உன் போட்டோ வேற பெருசா போட்டிருக்கு, இப்படிலாம் சொல்லிட்டு தெரியாத. வாங்க வாங்க, அடுத்த இடத்துல போய் ஒட்டுவோம். சரி, ஓனர் என்ன அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்காவே, போசு நல்லாதான் கொடுத்துருக்கு ஓனர். சரி வாங்க, அடுத்த இடத்துக்கு போவோம். என்ன நடக்குங்க? என்ன சாம்பாரில் கிடக்கும் கொத்தமல்லியை, கருங்கல் ஜல்லியே குண்டு மல்லியை. இந்த அளவுக்கு ஒருத்தர் நார் அடிக்க முடியாது. எனக்கு பிறந்த நாள் கொண்டாடுறியா இல்ல மொத்தமா போட்டு புதைக்க பாக்குறியா? பேதி எடுப்ப, எங்க இருந்தாலும் முதல்ல வெளியே வா. எங்கள் வீடு வெள்ளியே, உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்களை வாழ்த்த வயது இல்லாமல் வணங்குகிறோம். இப்படிக்கு டோப்பா ஓனர் விழுதுகள். யார் அந்த விழுது? நீங்க முனையர் தானே? முதுகுல விளம்பர் எனக்கு கொஞ்ச நேரம் வராம இருந்தீனா ஓனர். குக்கு குக், குட் மார்னிங் ஓனர். எங்க இருக்க நீ? முதல்ல முன்னால வா முதேவி. உங்க பொறடிக்கு பின்னாடி இருக்கேன் ஓனர். சே, என்ன இதெல்லாம்? பேனர் ஓனர். இதுதான் எதுக்குன்னு கேக்கேன். நான் இந்த ஊருக்குள்ள இந்த தெருவுல ரொம்ப கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என் கௌரவத்தை ஒரே நாள்ல நான் அடிச்சுட்டல. நீங்க ரெண்டு ரூபாய் கூட என்ன பண்றீங்க? இதெல்லாம் பண்ணா எத்தனை நாள் திட்டமிட்டு இருந்தீங்க? ஓனர் முதல்ல கை
ஓனர் நீங்க பெரிய ஆள் இல்ல ஒரு வித்தியாசமா இருக்கட்டும் நான் தான் ரெடி பண்ணேன் ஓனர் அம்மா வாழ்த்த வயதில் வணங்குறானி பட்டுக்கல இருக்கு ஓனர் நீங்க எங்களை விட பெரிய ஆள் ஓனர் உனக்கு பெரிய ஆளு இந்த மீன் கறிக்கு மேல பெரிய ஆளு இவளுக்கு வாழ்த்துக்கு வயதில் போச்சு வணங்குறானி போஸ்டர்ல கும்பிட்டு நிக்கா என்ன எலெக்ஷன்ல நிக்கிறே முடியறா இப்படி போஸ் கொடுத்து நிக்கிறே கள்ள வணக்கம் போஸ் இனி வச்சு என்ன காமெடி கிமெடி பண்றீங்களோ இல்ல ஓனர் உங்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்க நீங்க பெரிய ஆளு ஓனர் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பியானோ அடிச்சிருக்கோம் அதுக்கு உன்னோட பெரிய ஆள் நீ சொல்ல வரியோ மூணு நேரம் என்ன தான் நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த கொண்டக்காரி வேற இதுல கூட்டு தெருவே வந்து பார்த்து கார் திருப்பிட்டு போயிருக்கே நீ ஓனர் நேர்ல பார்த்தா அது என்ன டோப்பா ஓனர் என்ன டோப்பாங்கிறது நான் என்ன படிச்சு வாங்கின பட்டமா ஓனர் உங்க பேரை அப்படி சொன்னதா கொஞ்சம் தூக்கல கௌரவமா இருக்கு ஓனர் ஒரு கௌரவமா வேண்டாம் எனக்கு என் கௌரவத்தை நார் அடிக்காம இருக்க போறோம் சேய் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா நெஞ்சு கூட பக்கல என் வாழ்க்கையில இந்த பிறந்தநாளை என்னால மறக்க முடியாது ஓனர் நீங்க மறக்காம இருக்கணும்னா இப்படி சிறப்பா பண்ணிருக்கோம் ஓனர் இது கூட தெரியல ஓனர் வந்து என்ன பிரயோஜனம் ஆமா ஓனர் நீங்க வாழ்க்கையில இந்த பிறந்தநாளை மறக்க கூடாதுன்னா இப்படி பண்ணிருக்கோம் உங்க தம்பி வேற சொன்னா ஓனர் இந்த பிறந்தநாளை எங்க அக்காக்கு மிக சிறப்பா அழகா கொண்டாடணும்னு இப்போ எப்படி இருந்தது நாங்க கொண்டாடுனது ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு கிளி கிளினி கிழிச்சிட்டியம்மா கிளி கிளினி கிழிச்சிட்டிய கிழிஞ்சதே வேற ஒண்ணு இல்ல என் கௌரவனே கிழிஞ்சு தொங்குது இந்த கொண்டகாரி எதுக்கு வந்திருக்கா ஓனர் அவளோ உங்க விழுது ஓனர் எங்க விழுந்தா ஓனர் விழுதுகள் ஓனர் ஆமா நானோ விழுதுகள் தான் இப்பத்துல இருந்து உங்க விழுது தான் நானோ ஆமா விழுதே வேற கம்பு குச்சி கேளான்னு சொல்லிட்டு திரிங்க ஒண்ணத்துக்கு பிரயோஜனம் கிடையாது இதுக்கு தான் இவ பிறந்த நாளுக்கு நான் இங்க வர கூடாதுன்னு நினைச்சேன் என் காரவ இங்கே வந்து என்ன இழுத்துட்டு வந்து தள்ளுது ஓஹோ இங்க வரலனா மைசூர்ல போய் மகாராணி உட்கார்ந்திருப்பியோ எப்ப பார்த்தாலும் என் தம்பிக்கு வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு மெஜாஜ் பண்ணிக்கிட்டு இருப்பா இதுக்கு வாய பார் வாய வேற அப்படி என்ன கிழிக்க போறான்னு கேக்க இங்க வரலனா பில்டப் பார் பில்டப் சேகர் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டான் என்றது ஏற்பாடுல பண்ணனே இல்லனா நான் எதுக்கு உங்க பிறந்த நாள் ஃபங்க்ஷன்ல வந்து நிக்கணும் அண்ணா சேகரங்க ஓனர் இங்க தான் இருக்கா ஓனர் இவ்வளவு நேரம் பாட்டு போட்டு இருந்தானா நீங்க ஏசிட்டு வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கா ஓனர் அவ வரட்ட அவன வச்சிக்கிறேன் அம்மா நீ இவ்வளவு நேரம் மைக்ல தான் பேசிட்டு இருந்தியோ ஆமா ஓனர் உங்க பிறந்த நாள்ல அதுக்கு ஆச்சனால ஊச்சனால மைக்ல தான் சொல்லுவியோ ஆமா ஓனர் புல்ல அனௌன்ஸ்மென்ட் தான் இன்னைக்கு சரி தூங்கி முழிச்சியல பல்லு விளக்கிட்டியல ஓனர் நான் இங்க விளக்கனே நேரா முழிச்சி இங்க வந்து நின்னே விளக்கலன்னு சொன்னா மைக்ல சொல்லி விடுவளோ ஊரெல்லாம் கேட்டு தொலைஞ்சிருமே பல்லு விளக்காம எப்படி வரேன் விளக்கிட்டே ஓனர் சேகர் இவ்வளவு எங்க அக்கா தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னானே நீங்க தூங்கினதுனாலதான் முழிச்சு வரட்டும் நாங்களே பாட்டு போட்டோம் இப்படி பல் விளக்கணும் போய் சொல்லாதுங்க ஓனர் அது உனக்கு பிறந்த நாள் உங்களுக்கு பல் விளக்காம எதையும் சாப்பிட்டு கூடாதுங்க ஓனர் சரி முதல்ல அந்த மைக்க தூக்கி தூர ஏறி எல்லாத்தையும் மைக்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருப்ப சரி ஓனர் பிறந்த நாள் கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சாச்சு ட்ரெஸ் எடுத்தீங்களா இல்லையா உங்களை நான் கொண்டாட்டத்தை ஆரம்பிங்கன்னு சொன்னனும் நான் பாட்டுக்கு என்ன அர்த்தம் மாதிரி இருந்தேன் நான் எங்க போய் ட்ரெஸ் எடுக்க போனேன் ஐயோ இது ரொம்ப தப்பாச்சே முதல்ல கிளம்புங்க உன சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் எடுக்க போவோம் புது ட்ரெஸ் போடாம எப்படி கேக் வெட்ட முடியும் புது ட்ரெஸ் போட்டு கேக் வெட்டி கொண்டாடி ஆகணும் உனர் உங்க பிறந்த நாளைக்கு பிரியாணிலாம் இருக்குன்னு சொன்னா சேகர் இப்படி ஒன்னும் தெரியாம பச்சை பிள்ளை மாதிரி தூங்கிருக்கீல உனர் போங்க போங்க முதல்ல போய் ரெடி ஆயிட்டு வாங்க ட்ரெஸ் எடுக்க போவோம் சேய் தம்பி சேகர் சொல்லணும் முதல்ல அவனுக்கு இருக்கு இன்னைக்கு போங்க உனரு பல்ல வலக்கி குளிச்சி முடிச்சி சாப்பிட்டு வாங்க நம்ம எல்லாரும் போய் ட்ரெஸ் எடுத்து வந்து பிறந்த நாளை சிறப்பா கொண்டாடிடுவோம் பாரு பாரு தம்பி சேகரு இங்க வா ஹேப்பி பர்த்டே அக்கா ஏல ஏன் பிறந்த நாள் இப்படி ஊரெல்லாம் சொல்லி பேனர் வச்சு அசிங்கப்படுத்தி வச்சிருக்கிறதுக்கு ரேடியோ வேற கேட்டி மைக்ல வேற அலௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அவ என்னல நினைச்சிட்டு இருக்கிய பாக்கவே என்னல நினைப்பாவ இனி பத்தி அக்கா என்னக்கா நினைக்க போறவ நல்ல அழகா தான இருக்கு பிரியாணிக்கு ஆர்டர் கொடுத்துட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து இறங்கிரும் நீ போய்ட்டு சூப்பரா ரெடி ஆயி வா அக்கா கேக் வெட்டி பிறந்த நாள் ஃபங்க்ஷன சிறப்பா கொண்டாடிடுவோம் ஏல நீ செய்யது ஒண்ணும் சரியில்ல இந்த பிறந்த நாளைக்கு இவ்வளவு செலவு தேவையா நான் பிறந்த நாளே கொண்டாட வேண்டாம் நினைச்சிட்டு இருந்தேன் ஊர் முழுக்க சொல்லி டமால் அடிச்சிருக்க நீ எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாவ சொல்லு அக்கா அது என்ன வேணாலும் நினைச்சிட்டு போற அக்கா நமக்கு நம்ம சந்தோஷம் தான் முக்கியம் ஃபர்ஸ்ட் நீ கைய குடு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் பூ இனிக்கு உன் பிறந்த நாள் அக்கா சந்தோஷமா இரு நீ அப்புறம் போயிட்டு போடு நீ ஹாப்பியா இருக்கணும் அதான் எனக்கு முக்கியம் சரியா சரி பூ தம்பி நம்மளுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் நான் தான் கொஞ்சம் கோவப்பட்டு விட்டேனோ என்ன சந்தோஷமா என்ஜாய் பண்ணனும் சரோஜக்கா சரோஜக்கா மேட்ச்ல பா உள்ள
என்ன கொலாச்சாரி பண்ற மாதிரியா இருக்கு? அரசியல்வாதியா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? வீட்டுக்குள்ள எல்லாம் மாதிரி பேர் பார்க்க முடியும் சிலுப்பா? அதெல்லாம் இல்ல சிலுப்பா. இல்ல சரோஜாக்கா, எனக்கு நல்லா தெரியுது. பெரிய போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டி வச்சிருக்கா. ஒட்டுனதே இவன் மவாதான். இனி வந்து கேள்வி கேட்டு இருக்காத பாரு. சரோஜாக்கா, சரோஜாக்கா வா செல்லம்மா வா. இப்ப என்ன காட்சி? பெரிய பெரிய போஸ்டரா வெளியே இருக்கு. என்னாச்சு? ஏ கடமுன்னால எல்லா இடத்துலயும் ஒட்டி வச்சிருக்கா. அப்படியே போஸ்டர்ல தான் பார்த்த மட்டும் பத்தியலோ. அதுல என்னென்னமோ எழுதி வச்சிருந்தே அதெல்லாம் படிக்கலையோ? இல்லக்கா, போஸ்டர்ல உங்க போட்டோ பார்த்த உடனே என்னமோ ஏதோ ஒண்ணு வீட்டுல வந்து பார்க்க ஓடி வந்துட்டேன். அப்படியே அதை படிச்சிருந்தேனால தெரிஞ்சுக்குமே. செல்லம்மாக்கா வேற ஒண்ணும் இல்லக்கா, சரோஜக்கா எலெக்ஷன்ல நிக்காவலாம். அதக்கா போஸ்டர்ல அடிச்சு வச்சிருக்காவ. அப்படியா? சரோஜக்கா அவ்வளவு பெரிய ஆளா ஆக போறாங்களோ? ஏக்கா என் ஓட்டு கண்டிப்பா உங்களுக்கு தான்க்கா. இல்ல செல்லம்மா, சிலுப்பா வந்து அப்பதான் புரிஞ்சிட்டு இருக்கா நான் என்ன சொல்ல வரேனா. இல்ல சரோஜாக்கா, இருந்தாலும் நீங்க இந்த விஷயத்த முன்னாடியே எங்ககிட்ட சொல்லிருக்கலாம். இப்படி மறைச்சு உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டே. ஆமா செல்லம்மாக்கா, பெரிய ஆளுனா அப்படிதான் இருப்பாவ. இனிமே சரோஜாக்காவ சாதாரணமாவெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. அப்பாயின்மெண்ட் வாங்கிதான் அவியல வந்து பாக்கணும்க்கா. இந்த விஷயம் எனக்கே தெரியாதே. இந்த மாதிரிலாம் நான் எப்ப சொன்னேன்? உனக்கு ஏதாவது
மட்டும் கேளுமா நான் செஞ்சு தரேன். ம் சரிமா. சரோஜா நான் பிள்ளைகளை குளிக்க வச்சு ரெடி பண்ணியம்மா. ம் சரிமா போ. நீ ஏற்பாடுல பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
எங்க தான் இந்த உலகம் போயிட்டு இருக்குன்னு தெரியலையே. பக்கத்துல இருக்க எனக்கு பிறந்த நாளைக்கு மெஜேஜ் பண்ணியால மெஜேஜ். இந்த மீன் கறி இப்படி மாறினா மத்த வீல என்னத்த சொல்ல. இந்த மூன் முடிய வாரி கட்ட முடியல. போனல ஏவர பண்ணி அவள போனல. ஓனர் உள்ள வரலாம் ஓனர். ஆமா இதே போல ப்ளே திரி. ஓனர் நீங்க எங்க தான் இருக்கீளோ? ஆமா உனக்கு தெரியவே தெரியாது பாரு. என் வீட்ல நான் இல்லாம வேற எங்க போய் இருப்பேன்? சரி ஓனர் என்ன பிறந்த நாள் ட்ரெஸ் போடாம நிக்கிறியே? புது ட்ரெஸ் போட்டு வாங்க ஓனர், கேக் வெட்டி கொண்டாடுவோம். என்ன கொஞ்சம் நேரம் இருக்குல்ல அதான் இருக்கேன். ஒரு ஒருத்தர வந்துட்டு இருக்காவல ஓனர், நான் கூட வந்துட்டேன். இந்த எங்க அப்பா வரச்சுட்டு வந்தேன் வந்துட்டு இருக்காவே. அப்படியே டாடி வரவளோ. டாடி வாங்க வாங்க உள்ள வாங்க. என்னம்மா ஒன்றே நல்லா இருக்கறியா? நல்லா இருக்கே டாடி, நல்லா இருக்கே. என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்க டாடி. நல்லா இருமா குழந்தை, நல்லா இரு. டாடினா குழந்தை இல்ல ஓனர். ஓனர் தான்மா, நீ குழந்தை மாதிரி தானே, அதுக்கு தான் சொன்னேன். நல்லா இருமா ஒன்றே. சரி டாடி, சரி டாடி உள்ள போங்க. சரிமா ஒன்றே. ஏமா டாடி வராரு, காபி குடு. என்ன ஓனர் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே இருக்கு. ஆமா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கே. இளமை திரும்புதே புரியாத புதிராச்சே. இளமெல்லாம் இப்போ ஒண்ணு திரும்பல, எப்பவுமே நான் இளமையா தான் இருக்கேன். ஓனர் இன்னைக்கு இருந்தாலும் ரொம்ப இளமையா இருக்கே ஓனர். சரி உங்க புருஷனை நாங்க பார்த்ததே இல்லல்ல, இந்த பிறந்த நாளைக்காவது வருவாரா இல்லையா ஓனர்? அவர் எங்க வரேன்னு சொன்னாரு, வரமாட்டேல சொல்லிட்டு இருக்காரு, வந்தா பாத்துக்க. சரி ஓனர். அம்மா கேக் வெட்டதுக்கு முன்னாடி பிரியாணி போட்டுவீளா? ஆமா இன்னை டென்ஷன் பண்ணி பார்க்காம ஒன்னால இருக்க முடியாது. கேக்லாம் வெட்டினாதான் சாப்பாடு. அப்ப சீக்கிரமா எடுத்து வெட்டுங்க ஓனர். அப்பயே வெட்டி வச்சிருக்கலாம்ல, வந்தவனே பிரியாணி சாப்பிட்டு போயிருப்போம்ல. நீ அந்த பிரியாணில இரு, ஒரு நாள் கண்ணுல பார்க்காத மாதிரி. உள்ளப்பா காபி தரவா குடி. சரி ஓனர், சீக்கிரமா ட்ரெஸ் போட்டு வாங்க. சரி சரி கிளம்பி வரேன். மம்மி. ஐயா சிம்பு என்னப்பா வேணும்? மம்மி ஹேப்பி பர்த்டே மம்மி. சரி பூ. மம்மி என்னடா பிங்கி குட்டி? எல்லாம் எனக்கு ஹாப்பி பர்த்டே எல்லாம் சொல்லுது. தேங்க்ஸ் டா குட்டிமா, நம்ம கேக் வெட்ட போலாமா? சரி அம்மா தாரே வாங்க போலாம். ஐயோ என் புருஷனுக்கு போன் பண்றாரு. ஏங்க சரோஜா? சொல்லுங்க சரோஜா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ்ங்க, நீங்க மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். அம்மா என் பிறந்த நாளைக்கு நீங்க வந்திருக்கலாம்ல? வர முடியல சரோஜா, வேலையில இருக்கேன்ல. நான் எப்ப வரேன்னு பிறகு சொல்றேன். சரிங்க. அப்புறம் சரோஜா, எங்க அம்மா வருவா வர சொல்லிருக்கேன். எங்க அம்மைய நல்லா கவனிச்சுக்க. சரிங்க. சிம்புவும் பிங்கியும் எப்படி இருக்கவே? நல்லா இருக்காங்க. சரி சரோஜா, எல்லாரும் பாத்துக்க, பிள்ளைகளை நல்லா பாத்துக்க. சரிங்க. நீங்களும் உங்க உடம்ப நல்லா பாத்துக்கிடுங்க. சரி சரோஜா, நான் வைக்கிறேன். சரிங்க. நினைச்சிட்டு என் பிள்ளையிலேயே புடிங்கி வச்சுக்கலாம், என்ன தனிமை பட்டுலாங்கிற பத்திச்சு. என் பிள்ளையெல்லாம் என்கிட்ட வந்துட்டு இப்ப என் புருஷன் எனக்கு போன் பண்ணிட்டாரு. நான் என்ன சந்தோஷமா தான் இருப்பேன், எதுக்கு கவலைப்படணும்? சரி நேரம் ஆயிட்டு, நம்ம ட்ரெஸ் போட்டுட்டு கேக் வெட்டக்கு போவோம். சரோஜா இன்னைக்கு உன் பிறந்த நாள் எனக்கு தெரியவே தெரியாது. என் பிள்ளையில பேனரை பார்த்துட்டு வந்து சொல்லிச்சு பார்த்துக்க, அதுக்கு பிறகு தான் தெரியும். அதான் வந்தேன் சரோஜா, கேக்க எல்லாருக்கும் சொல்ல முடியல, அதனால தான் பேனர் வச்சு ஒட்டி வச்சிருக்கு. அதுவும் என் வேலை இல்லக்கா, இந்த பிசாண்டியும் குழந்தையும் சேர்ந்துதான் இந்த வேலை செஞ்சு வச்சிருக்காவே. அப்படியே சரோஜா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்க்கா. அது
சாரி பூமாரி வெட்டலாம் சத்தம் கட்டாம நில்ல கேக் வெட்டன போற தருவாவ திங்களா சாரி வானர் சீக்கிர கேக் வெட்டுங்க வானர் ஆமாம் சரோஜா சீக்கிரமா கேக் கட் பண்ணு எல்லாரும் சேர்ந்து பாடுங்க ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டு யூ சரோஜா ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே மம்மி ஹேப்பி பர்த்டே சரோஜா ஆன்ட்டி ஹேப்பி பர்த்டே ஆன்ட்டி ஹேப்பி பர்த்டே சரோஜா அக்கா ஹேப்பி பர்த்டே வானர் ஹேப்பி பர்த்டே வான்ரி ஹேப்பி பர்த்டேங்க ஹேப்பி பர்த்டேங்க ஹேப்பி பர்த்டே மம்மி சரோஜா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஓனர் ஹேப்பி பிறந்தநாள் ஹேப்பி பிறந்தநாள்ல நான் பிறந்தநாள் அதான் ஓனர் நீங்க ஒரு ஹேப்பி பிறந்தநாள் ஹேப்பி பிறந்தநாள் எங்க டோபா ஓனர் பிறந்தநாள் ம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன எல்லாருக்கும் நன்றி வாங்க வாங்க எல்லாரும் கேக் எடுத்துக்கோங்க ஓனர் போட்டோ எடுக்கலாம் ஓனர் நேரே நில்லுங்க நேரே நிக்கிச்சுக்க காபி நேரே போட்டோ எடு ம் எடுத்தாச்சு ஓனர் ஏ பொறுநாளைக்கு இங்க வந்த என்னைய வாழ்த்துற எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் கமெண்ட்ல வாழ்த்து சொன்னவங்க எல்லாருக்கும் நன்றி கேக் எடுத்துக்கோங்க. அப்புறம் என்னோட பொறுநாளைக்கு இவ்ளோ பேர் வாழ்த்து சொல்வீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. உங்க எல்லாரோட அன்புக்கு ஆதரவுக்கு நன்றி பூ. உங்க எல்லாருக்கும் பிரியாணி இருக்கு மறக்காம சாப்பிட்டுறணும் சரியா? சரி ஓனர். ஏமா எல்லாருக்கும் கேக் வெட்டி குடுமா சாப்பிட்டுட்டோம். ம் சரிமா சரோஜா. அப்புறம் என்னோட பொறுநாள் பரிசா உங்கட்ட நான் ஒண்ணு கேக் எனக்கு தருவீல பூ. நம்ம ரஜிபப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுதான் நீங்க எல்லாரும் எனக்கு கொடுக்க கிஃப்ட்டா இருக்கும். ஓனர் என்ன ஓனர் இப்படி நின்னுட்டு இருக்கீயா? ஏன் நலத்த நிக்கே வேற எப்படி நிக்கணும்? ஓனர் உங்களுக்கு கிஃப்ட் தர போறவ இல்ல எல்லாரும். அது மட்டும் இல்லாம நான் ரேடியோல அனௌன்ஸ் பண்ண போறேன். அதனால வேற Dress மாத்திட்டு வாங்க ஓனர். எல்லாரும் கிஃப்ட் தர தர போட்டோ எடுக்கணும்ல. ஏன் வேற Dress மாத்தறத கிஃப்ட் தரப்போ? இல்ல ஓனர் அப்பதான் நல்லா இருக்கும் அதுக்கு தான் சொல்றேன். ஒரே Dressல வாங்குனீங்களா நல்லா இருக்காது ஓனர். எப்பயாவது பிறந்தநாள் கொண்டாடறியா அதை நல்லா கொண்டாடணும்ல. போங்க போங்க இன்னொரு Dress போட்டு ஓடியாங்க. புதுராகத்தில் மெட்டுக்கட்டு மைக் டெஸ்டிங் மைக் டெஸ்டிங் ஹலோ ஹலோ ஹலோ. இதனால் அறிவிப்பது என்னவென்றால் ஓனரை காணவில்லை என்று யாரும் பதட்டம் அடைய வேண்டாம். ஓனர் Dress மாத்த போயிருக்கிறார்கள். எல்லோருக்கும் பிரியாணி உண்டு காத்து இருக்கவும் அனைவரும் ஓனரை காணும் என்று கிப்டை கையில் எடுத்து செல்ல வேண்டாம். கொண்டு வந்த கிப்டை ஓனரிடம் சேர்த்து விட்டு செல்லவும். ஓனர் வந்து விடுவார் இப்பொழுது வந்து விடுவார். இதோ ஓனர் வந்து விட்டார் நம் முன் தோன்றி விட்டார். எல்லாரும் சீக்கிரம் சாப்பிட போன பிரியாணி காலியாயிருமேனு சொல்லி வருத்த முடியாது ஓனர். அதான் கிப்ட வச்சுட்டு சாப்பிட முடியாது உங்க கையில தந்துட்டு போயிடலாம் காத்துட்டு இருக்கா ஓனர். நீ தானே சொன்ன நீ போய் Dress மாத்திட்டு வா. நீ நான் கிப்ட வாங்கிட்டு போறேன். இப்ப கிஃப்ட் வாங்க ரெடியா இருக்கீங்களா இல்லையா? அத வாங்கிட்டே வந்து நிக்கே. எல்லாரையும் வரிசையா வந்து தர சொல்லு. உங்கள் அனைவருக்கும் ஒரு அறிவிப்பு. ஓனர் மேடையில் தோண்டி இருக்கிறபடியால் ஷோ இவ வேற தோண்டி இருக்கு ஊண்டி இருக்குன்னு ஒரே தமிழ்ல தள்ள
உளந்த ஓனர் வந்தாச்சின் சொல்ல வேண்டியதானே அது என்ன எப்ப பார்த்தாலும் தோண்டி இருக்கு தோண்டி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கியா ஓனர் மேடையில பேசியும்ல இந்த மாதிரி எல்லாம் சொன்னா நல்லா இருக்கும் ஓனர் அதனால கண்டுக்காம நில்லுங்க ஏ சே சே வர சொல்லு ஓனர் மேடையில் தோண்டி இருக்கபடியினால் உங்கள் கைகளில் இருக்கும் அனைத்தையும் கொண்டு வந்து ஓனரிடம் சேர்த்து விட்டு போகவும் கையில் இருக்கும் அனைத்து பொருட்களையும் ஓனரிடம் கொடுத்து விட்டு சாப்பிட செல்லுமாறு வேண்டுகிறேன் ஓனர் கிப்ட சிரிச்ச முகத்தோட வாங்க ஓனர் அப்பதான் எல்லா போட்டாலையும் சிரிச்ச மாதிரி இருப்பிய சுக்காக்கோ எல்லா போட்டோவையும் அழகா எடுக்கணும் சரி பேபிமா குச்சி மட்டும் தாமா இருக்கு நீ வச்சுக்க நான் சாப்பிட்டுட்டு வந்து வாங்கிக்கிடியே என்னது இந்த குச்சி நான் வச்சுக்கிறேன்மா யோ கேளவா இந்த குச்சிய நான் வச்சிக்கிட்டாச்சுனா நீர் உளுந்து கிடந்தீங்களா என்ன பண்றது இத ஊனிக்கிட்டே போய் சாப்பிட்டு வரோம் ஆமா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீரா இல்லையா இல்லம்மா ஒருத்தரும் பொண்ணு தர மாட்டேன்னுட்டாவ இந்த பிள்ளையதான் நீ கட்டி வைப்பான ஆசையா இருந்தேன் இந்த பிள்ளைதான் நீ கட்டிக்கிட மாட்டேன்ட்டால அதனால நான் சிங்கிளாவே இருக்கேம்மா ஏ பொண்ணு நீ எப்ப சிங்கிளா தான் இருக்கியோ யோ தாத்தா கையில இருக்க கட்டையை புடிங்க அடிச்சுப்படியும் ஓடி போயிரும் என்ன அதெல்லாம் மறக்காம சுத்திக்கிட்டு இருக்கீரோ என்னைக்கா இருந்தாலும் உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன் யோ தாத்தா அப்புறம் ரெண்டு வாங்கிட போற ஓடி போயிரு என்கிட்ட வசனம் எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது சரிம்மா இந்த குச்சி உனக்கு வேண்டாமோ இந்த குச்சி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் குச்சியை ஊனிக்கிட்ட போயே சாப்பிட்டுட்டு போறேன் தாத்தா சரிம்மா சரி நீ வேற ஒரு நல்ல பொண்ணு இருந்தா பாத்து சொல்லு சரி சரி பாத்துருவோம் முதல்ல போயே பிரியாணி சாப்பிட்டுட்டு வாங்க பிரியாணி அதான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி கையில இருக்கதெல்லாம் உங்ககிட்ட குடுத்துட்டு போக சொன்னாவ நீங்க பத்திரமா பாத்துக்கிடுவீங்கறத நம்பி உங்ககிட்ட இது தாரை வச்சுக்கிடுங்க நான் சாப்பிட்டுட்டு வந்து வாங்கிக்கிடுங்க என்னது இந்த தட்டை நான் வச்சுக்கிறேன்மா இங்க பாருங்க இதெல்லாம் என்கிட்ட தரக்கூடாது தட்டை கொண்டுகிட்டே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு போங்க எல்லாம் மைக்ல அலவாசு பண்ணிட்டு இருக்கல இவ்வளவுதான் சொல்லணும் போங்க போங்க தட்டோட போனாலும் சோர் போடுவாவ சரிம்மா முதலே சொல்லியிருந்தா நான் ஏறி வந்திருக்க மாட்டேன்ல கையில இருக்கதெல்லாம் குடுத்துட்டு சாப்பிட போங்கன்னு பாதுகாப்பா இருக்கட்டும்னு உங்ககிட்ட குடுத்துட்டு போலான்னு வந்தேன் பாதுகாப்பா கேக்க பேங்க போங்க போங்க ஐயோ ஓனர் பார்வையே சரியில்லையே எல்லாம் இப்படியே வந்து சேருது என்ன ஓனர் கிப்ட் இது வரைக்கும் வெயிட்டா இருந்திருக்கா ஓனர் மதிப்ப மரியாதை தானே ரொம்ப வெயிட்டா இருக்கு வாய் பேசாம கடிச்சு விடுவேன் ஓனர் இனி வர கிப்ட் எல்லாம் வெயிட்டா தான் இருக்கும் ஓனர் அம்மா யாரு இங்க இந்த பிச்சைக்காரனால உள்ள விட்டது யார் யார் விடுவோம் உங்க தம்பிதான் ஓனர் அவன் தான் இந்த பிச்சைக்காரங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு தெரியும் அந்த தெரு முக்குல தெனாம ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு போ நீங்க பாத்தது இல்லையா என்னது ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா ஆமா ஓனர் உங்களுக்கு பிறந்த நாள்னே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருக்கான் அதை பார்த்துட்டு தான் அவர் வந்திருக்காரு ஓனர் இந்த ஃபங்க்ஷன் முடியட்ட உனக்கு என் நம்பிக்கை வச்சுக்கிறேன் ஓனர் அவர் பாவம் சாப்பிட்டுட்டு போட்டுமே சாப்பிட்டுட்டு போட்ட தட்டை கொண்டு ஏன் தர வச்சிருக்கா இப்போ ஒழுங்கா அலௌன்ஸ் பண்ற கையில இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்கானா கிஃப்ட்டை மட்டும் கொடுங்கன்னு சொல்லு கொஞ்சம் விட்டா செருப்பு சீப்பு சோப்பு எல்லாம் வந்துடும் ஒழுங்கு சொல்லு முதேவி முக்கிய அறிவிப்பு முக்கிய அறிவிப்பு முக்காத அறிவிப்புன்னு அறிவிச்சிட்டு கிடக்கா உங்கள் கையில் இருக்கும் அனைத்தையும் ஓனரிடம் கொடுக்க வேண்டாம் ஓனருக்காக கொண்டு வந்த கிப்ட் பாக்ஸை மட்டும் கொடுத்து விட்டு செல்லவும் அப்போ கிப்ட் பாக்ஸ் மட்டும் தான் வர கிப்ட் வராது அதுக்கு தானே இந்த பிளான் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்க ஒழுங்கு அறிவிப்பு கொடு முதேவி ஓனர் என்ன ஓயாம அலௌன்ஸ் பண்ணா அவியெல்லாம் குழம்பிடுவாள் நான் நேரடியாவே போய் சொல்லிட்டு என் கிப்டே எடுத்துட்டு வந்துறீ முதல்ல நீ போய் தொலை ஒழுங்க கிப்ட குடுத்துறப்பாவ கையில இருக்க எல்லாத்தையும் குடுங்கன்னு சொல்லி எல்லாம் என்னென்னத்தையும் தூக்கிட்டு வருது விளக்குமார் வராம இருந்தா சரி விளக்குமார் வந்துட்டா விளங்கிரும் இது எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் மீன் கறி இதை நான் வச்சு பத்திரமா பாத்துக்கிடான்னு நினைக்கிறியோ ஓனர் மேடையில
என்னத்தை சொன்னாலும் வானருக்கு உடனே கோவம் மட்டும் வந்துடும். ஆவிய சொல்லியத மட்டும் நம்ம அப்படியே கேட்டுக்கிடணும். நான் இப்ப பெருக்குன்னு கூப்பிட்ட மாதிரி தான் விளக்கு மாத்த எட்டு ஓடி வந்திருக்கா. கிப்பிட்டு உள்ள டக்கு டக்குன்னு தந்தா கூட சாப்பிடியாது போலாம். என்ன கொண்டகாரியாவோ ஆத்தால இவ்வளவு பெரிய கிப்ட் வச்சிருக்காள்வே, நம்ப முடியலையே. இவெல்லாம் கிப்பிட்டு தருவான்னு நினைச்சு கூட பாக்கல. வாங்க வாங்க வாங்க. என்னது ஓனர் அவியலேவா? அது என்னது அவியலே பொரியலே? நீ ஓனர் கூப்பிடாத சொல்லிருக்கேன். எல்லாரும் அப்படிதான் கூப்பிடியாவ. எனக்கு வேற எப்படி கூப்பிடியதுனே தெரியல. நான்
பட்டு தூக்கிட்டு வந்துச்சு. எல்லார் கிட்ட விட அத வெயிட்டா இருந்துச்சு. என்ன இருக்கும் அப்படி திறந்து பாப்போம். இதுதான் புருஷன் வாங்கி கொடுத்த கிப்பிட்டு. இதுக்குள்ள என்ன இருக்கும்? எவ்வளோ வெயிட்டா இருக்கு. கண்டிப்பா புடவை இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய நகை வாங்கி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பிங்கிக்கும் சிம்புக்கும் ட்ரெஸ் இருக்கும். அதனாலதான் இவ்வளோ வெயிட்டா இருக்கு. பிரிச்சு பாப்ப பார்த்தா தெரிஞ்சிட போகுது. என்னது இது செங்கல் இருக்கு? இந்த செங்கலை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யாதோ? ஒத்த செங்கலை வச்சு சே பேதி இருப்பா மனுஷனாவே. செங்கலை வாங்கி அனுப்பியிருக்க, அதுவும் கிப்பிட்டு பாக்கல. இதுல வேற பெருசா எங்க அம்மா கிப்பிட்டு கொண்டு வாரா வாங்கிக்கேன்னு போன போட்டு சொல்லியா. கெட்டுன பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி ஒரு கிப்பிட்ட கொடுக்கமேனு அறிவு இருக்கா அவனுக்கு? அம்மா இதை எதுக்கு கொடுத்துருப்பான்? வேற எதுக்கு? அவன் இந்த பக்கம் எனக்காவது வாரட்டும், தூக்கி மண்டையில எறிகிறேன். பேதி இருப்பான். அவன் ஆத்தா கூட சேர்ந்துக்கிட்டு இவனும் சதி பண்ணியிருக்கான். நான் கூட போன போட்டுட்டானே திருந்திட்டான் போல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் இதயத்துல ஈரம் எல்லாம் கல்லுதான் இருக்குங்கதான் புரிய வச்சிருக்கான். அதுக்குதான் இந்த செங்கல் அனுப்பி வச்சிருக்கான். வரட்ட என்னைக்காவது என்னை தேடி வருவாள் அன்னைக்கு வச்சுக்கிறேன். இவன்கிட்ட நான் கிப்பிட்டு கேட்டேனாக்கோ நான் மாட்டுக்கு என் பிறந்தனால கொண்டாடிட்டு சந்தோஷமா இருந்திருப்பேன். இந்த கிழவி என்கிட்ட வந்து பேசுற பேச்சிலே நான் கண்டுபிடிச்சிருக்கணும். அது குழந்தை எப்படி மாசமா இருக்கு நம்ம புருஷன் திருந்திட்டான்னு நினைச்சுக்கிட்டேன். ரெண்டும் கல்லா இருந்திருக்குன்னு இப்பதான் தெரியுது. சீவே சீ ஆசையா நம்ம புருஷன் கிப்பிட்டு அனுப்பியிருக்கானே, அதை முதல்ல பாத்துருவோன்னு ஆசைப்பட்டேன். என் ஆசையில செங்கல் எல்லாம் அள்ளி போட்டிருக்கேன். அவங்க இருக்க எப்பவுமே அப்படிதான். என்னதான் இத்தனை கிப்பிட்டு இருக்குல்ல, எல்லா கிப்பிட்டே பிரிச்சு பாப்போம். என்னது பேரு எடுப்ப அந்த மீன் காரி கருவாட்டெல்லாம் கிப்பிட்டுக்குள்ள வச்சிருக்காத்த தாங்க முடியல. அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியவில்லையே. ஒரு பிறந்த நாளைக்கு கிப்பிட்டு இப்படியே கொடுக்காது. இந்த தரவுக்கு ஒண்ணும் தராம போயிருக்கலாமே. இவெல்லாம் என்ன மனுஷி? இந்த மீன் காரியால இந்த வீடே நாரி போச்சு. இந்த கருவாட்டை ரெண்டு நாளைக்கு குழம்பு வச்சு சாப்பிடுங்க, நீ கையில கொண்டு தந்துருக்கலாமே. இது அந்த பையனை கிப்பிட்டுக்குள்ளதான் வைக்கணுமாக்கா. ஷெய் எனக்கு வேதனைக்கு ஜோதனைக்கு தான் வராள். இந்த மீன் காரிக்கு இன்னைக்கு இருக்கு ஓனர்ன்ட்டு வாழட்டும். அவளை கருவாடாக்கி மாடியில கொண்டு காய போட்டுபடி. என்ன மாதிரி ஒரு வேலை பார்த்திருக்கா உட்காந்து? ஷோ கடவுளைய மூக்கே பொசுங்கி போச்சு. சேகரே தம்பி சேகரே, ஏலா சேகருங்க வா. மனசு முழுக்க வெறுப்பாலாவது இந்த கிப்பிட்ட பிரிக்காம தூரம் எரிஞ்சிட்டா கூட நல்லதுன்னு தோணுது. இல்ல இல்ல
இவ்ளோ கிஃப்ட் இருக்குல எதாவது நல்லது இருக்கும். அடுத்து நல்ல கிஃப்ட்ட பார்த்து தான் பிடிக்கணும். எந்த கிஃப்ட் இருக்குல நல்ல கலரா பார்த்து எடுக்கணும். இந்த கிஃப்ட்ட பார்த்தா சின்னதா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. ஆமா இந்த கிஃப்ட் தானே மாணிக்கம் தந்தாரு. ஆமாமா மாணிக்கம் பேர் தான் போட்டுக்கு. கண்டிப்பா இதுல நல்ல கிஃப்ட் இருக்கும். ரவுண்டா இருக்கத பார்த்தா டிபன் பாக்ஸ் இருக்குமோ? சீச்சி, அவர் பணக்கார் எப்படி டிபன் பாக்ஸ் வாங்கிட்டு வருவாரு? தங்க வளையல் வாங்கி வச்சாலும் வச்சிருப்பாரு. இல்ல இல்ல ஒரு சமயம் நல்ல வாட்ச் வாங்கி வச்சாலும் வச்சிருப்பாரு. என்ன இருக்குன்னு முதல்ல திறந்து பாத்துருவோம். என்ன தீதி இந்த டப்பால மிளகா பொடியை கலக்கி வச்ச மாதிரி இருக்கு? ஏ அம்மா, அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா இருக்கு எனக்கு. நானும் பார்த்து கேட்டேன், இந்த மாதிரி கிப்பிட்டு யாரும் இந்த உலகத்துல கொடுத்ததில்ல. இது என்ன கன்றாவினே தெரியலையே. ஓனர் உள்ள வரலாம். ஓனர் சீ உள்ள வந்துட்டே இப்படி ஒரு கள்ள நடிப்பு நடிச்சிட்டு திரி. ஓனர் நீங்க எங்க தான் இருக்கீளோ? ஆமே உனக்கு எதுவுமே தெரியாதுனே நம்பிட்டேன். அம்மா கிஃப்ட் பிரிக்கறீளோ? ஓனர் நான் வாங்கி தந்த கிஃப்ட பிரிச்சிட்டே போல. என் கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஓனர்? உங்களுக்காக ரொம்ப நேரமா உட்கார்ந்து யோசிச்சு பார்த்து பார்த்து வாங்கினேன் ஓனர். என்னத்தை பார்த்து பார்த்து வாங்கின? இந்த பீத்த பிரெட்டையா? ஓனர் இது பீத்த பிரெட் இல்ல ஓனர், இது வந்து ரொம்ப நல்ல பிரெட். சீ நோயில நோக்கட்ல கொடுத்துக்கு பேதி எடுப்போ. அறிவு இருக்கா இல்லையா? யாராவது இது பிறந்த நாளைக்கு இந்த பயண பிரெட்டை கிஃப்டா கொடுப்பாங்களோ? ஓனர் பிறந்த நாள் பேபி நீங்க ஏதாவது விளையாட்டு சாமா வாங்கிச்சா சொத்த நேரத்துல பாத்துட்டு தூரத்துக்கு வீசிருவியா? இது நான் நல்ல வயிற்புள்ள சாப்பிட்டுக்கிறீங்களா? காலையில டீல முக்கி சாப்பிடலாம், சாயங்காலம் காப்பில முக்கி சாப்பிடலாம். இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு ஓனர். நோ என்ன நோ கட்டல கிடைக்க ஜோர் தண்ணி திங்காம பிரெட்டு வாங்கிட்டு வந்தாலும் இதை பீத்திக்கிட்டு இருக்கா. ஆமா இது என்ன கண்டாவி? ஓனர் இதுவா? இது மாணிக்கம் கிஃப்ட் ஓனர். மாணிக்கம் கிஃப்ட் தான் எங்களுக்கு தெரியுது, இது என்ன பயண கிஃப்ட்னு கேக்கே. ஓனர் இது ஜாம் ஓனர். இந்த ஜாம் எதுக்கு ஓனர்? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்னது விஷயமே தெரியாதா ஓனர்? அது வந்து நான் பிரெட்டு வாங்கின்னு சொன்னேன்னா மாணிக்கத்துக்கிட்ட, அதனால அவரு நான் ஜாம் வாங்கி கொடுக்கேன்னு சொல்லி வாங்கினார் ஓனர். இதை நீங்க எப்படி சாப்பிடணும் தெரியுமா? ஒரு பிரெட்டை எடுத்துக்கிடணும், அதுக்கு மேல ஒரு ஸ்பூன்ல ஜாம் எடுத்து தடவி விடணும், அதுக்கு மேல இன்னொரு பிரெட்டை எடுத்து மூடணும். நீ வாய் மூடு மூதேவி, எதுக்கு இந்த பிரெட்டு ஜாம் இதுக்கு எதுக்கு விளம்பரம் பண்ணிட்டு இருக்க நீ? ஓனர் நான் பாதி அவர் பாதி இல்ல, அதனாலதான் இந்த பிரெட்டு ஜாமையே நாங்க ரெண்டு பேரும் பாதி பாதியா வாங்கினோம் ஓனர். நான் வந்து பிரெட்டு கொடுத்தா அவர் ஜாம் கொடுப்பார் ஓனர். நான் வந்து மூடி கொடுத்தேன்னு வச்சுக்கிடுங்களா, அவரு ஜாடி வாங்கி கொடுப்பார். நான் தக்காளி வாங்கினேன்னு வச்சுக்கிடுங்களா, அவர் வெங்காயம் வாங்கி தருவார் ஓனர். அப்படின்னா நீ அரிசி வாங்கி வச்சா அவர் பருப்பு வாங்கி வைப்பானா? ஆமா ஓனர், அதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், செஞ்சு காட்டிருக்கோம்ல. ஓஹோ இவ்வளவு இந்த ரேஞ்சில தான் போய்கிட்டு இருக்கீளோ? உங்க ரெண்டு பேருக்கும் தானே கல்யாணம் வருது, நானும் பாத்துக்கிறேன். பாதி பாதியா வாங்கி தந்துபடி. என்னது ஓனர்? அதே அப்ப தெரிய சஸ்பெண்ட்ல இருக்கட்ட சஸ்பெண்ட். ஓனர் நீங்க கோமா இருக்கீளோ? இல்ல இல்ல நான் ரொம்ப புள்ள புள்ளனே இருக்கேன், மா புள்ள புள்ளனே இருக்கேன். உன் கல்யாணம் வரல, அப்போ நானும் போதி போதி கிப்டா கொண்டு தாரேன். ஓனர் உங்க வீட்டு பால் காய்ப்புக்கு நான் 100 ரூபாய் மொய் வச்சிருக்கேன் ஓனர். பிறந்த நாளைக்கு பிரெட்டு வாங்கி தந்திருக்கேன், அப்புறம் உங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லி ஊரெல்லாம் போஸ்டர் அடிச்சு ஓட்டி அவ்வளவு பேரும் வர வச்சிருக்கேன். இவ்வளவு செஞ்ச எனக்கு ஒரு 100 பவுன் நகையால் போட்டுருங்க ஓனர். 100 பவுனே நீ தந்த இந்த பீத்த பிரெட்டுக்கு நான் 100 பவுன் உனக்கு போடணும். வாய பிளந்துகிட்டே வரோன்னு இரு. இங்க பாரு முதேவி, நீ பிரெட்டோ அவன் ஜாம பாதி பாதியா செஞ்சிருக்கீல்ல, இதே மாதிரி நீங்க ரெண்டு பேர் திங்கக்கு ஒரு கிப்பிட்டு பாக்ஸ்ல இட்லியும் ஒரு கிப்பிட்டு பாக்ஸ்ல சாம்பார் வைக்கேன். ஓனர் இதெல்லாம் ஒரு அநியாயம் ஓனர். நீங்க செஞ்சதுக்கு நான் ஜெயித அதிகம் தான். கிப்பிட்டு வாங்கி வச்சிருக்காள் கிப்பிட்டு, என் கண்ணு முன்னாடி ஓடி போயிரு. ஓனர் நீங்க ஏன் ஓனர் இனி போக சொல்றிய? உங்களுக்கு வந்திருக்க கிப்ட் எல்லாம் நான் பாத்துருவேன்னு சொல்லிட்டு போக சொல்றீங்களோ? கேளு கேட்கல கல்ல தச்சு விடுவேன். ஆமா ஓனர், இந்த செங்கல் எதுக்கு வச்சிருக்கிய? இந்த செங்கல் தானே உன்னை மாதிரி வரவியல் எல்லாம் அடிக்கேக்கதான் வச்சிருக்கேன். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இருக்க கூடாது, கிளம்பு கிளம்பு. ஓனர் இருந்தாலும் நீங்க ரொம்ப மோசம் ஓனர். உங்களுக்கு கிஃப்ட்ல வந்திருக்க தங்கத்தை வைரத்தை நான் பாத்துருவேன் தானே வரட்டிய? இந்த கிஃப்ட்ல தங்கமா வைரமா இருக்குது நீ பார்த்தா? ஆமா அத பாத்துருவேன் தானே நீ வரட்டி விடுறிய? சரி ஓனர், எல்லா கிஃப்டையும் பிரிச்சுட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்க ஓனர். முதல்ல இங்க இருந்து போய் தொலை, நானே இந்த கிஃப்ட ஓபன் பண்ணக்கு கை காலெல்லாம் நடுங்கி போய் உட்கார்ந்திருக்கேன். ஓனர் நான் அப்படினா ஹெல்ப் பண்ணட்டுமா ஓனர்? கல்ல தூக்கி அடிக்க போறேன், ஓடி போயிரு. சரி ஓனர் பாய். ரொம்ப அவசியம். ஷே ஓனருக்கு நானே கிஃப்ட் வாங்கி கொடுத்திருக்கேன், இப்படி பார்க்க விடாம நீ வரட்டி அவளே. நானே ஒவ்வொரு கிஃப்ட்ல என்ன இருக்க போதுன்னு திக்கு திக்கு உட்கார்ந்திருக்கேன். பிரெட்டையும் ஜாமியை வாங்கி வச்சுட்டு வந்து வியாக்கியான பேசிட்டு இருக்கா. இதுல வேற இவ ஒண்ணு வாங்கினா அவரு ஒண்ணு வாங்குவாராம். இருங்க எல்லாத்துக்கும் இருக்கு, அடுத்த கிஃப்ட் ஓபன் பண்ண நினைக்கும் போதே ஒரே பீதி எல்லாம் இருக்கு. பரவாயில்ல, இதுக்கு மேல நல்ல கிஃப்டா தான் இருக்கும். செல்லம்மா கிஃப்ட் மாதிரில இருக்கு. ஆமாமா அவதான் சின்ன பாக்ஸா கொண்டு வந்தா. இது சதுரமா இருக்கிறத பார்த்தா சேலை இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன். செல்லம்மா கடல்லாம் வச்சிருக்கல, நல்ல அழகா துணி எடுத்துட்டு வந்துப்பா, தேர்ந்து பாத்துருவோம். ஐயோ அம்மா, எத்தனை
இந்த மாதிரியா கிஃப்ட் தருவானே? ஒருத்தர் கூடவா நல்ல கிஃப்டா வாங்கி வைக்கணும்னு நினைப்பலாம் போச்சு. என்னக்கே அவ கடையில சுட்ட வடைன்னு தெரியல, மிச்சமா இருக்குன்னு என் தலையில கட்டிடலான்னு தந்திருக்கா. நல்ல நாளையில அவ கடை வடையை வாங்கி நான் தூங்க மாட்டேன். என்ன கெட்ட என்ன இருக்கு இவளுக்கு? நாரிவே ஊறிவே பூசணம் போத்து புழு பிடிச்சவே இருக்கு. ஓ, இதை நினைச்சாலே நாலு நாளைக்கு என்னால சோறதிக்க முடியாது. என்ன அநியாயம் பண்ணிருக்காளுமா? இந்த உலகத்துல எல்லாரும் என்ன கெட்டவான்னு சொல்லுவாவே. ஓனருக்கு பணம் வந்துட்டு ரொம்ப வாய் பேசியா திமிர் பிடிச்சவான்னு சொல்லுவாவே. ஆனா நான் யாருக்கா இந்த மாதிரி அநியாயம் பண்ணிருக்கேனா? எனக்கு இந்த மாதிரி கொடுமை நடக்கணும் என்ன காரணம்? அப்போ இவியல் வேலை விட நான் மோசமா? என்னால தாங்க முடியல. நாரி போன வாடா, நாரி போன கருவாடு, இந்த கெட்டு போன பிரெட்டு சாமு என்ன என்னென்னலாம் இருக்க போதே தெரியலையே. இது எல்லாத்துக்கும் மேல என் புருஷன் ஒரு செங்கல். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. என்னது கிப்ட் பாக்ஸ்ல என்னென்னலாம் இருக்க போதே தெரியலையே. என்ன இருக்க கிப்ட் எல்லாம் திறக்க மனசு தேத்திக்கிட்டு தான் திறக்கணும். பிறந்த நாள் கிப்ட் திறக்க போறோம்னு சந்தோஷமா வந்து உட்காந்தேன். இப்படி இருக்கும்னு நினைச்சு கூட பாக்கலையே. இந்த கிப்ட எடுப்போம். இந்த கிப்ட யாரோ தந்தாவல, பியார் புடையில யாரா இருக்கும்? யாரு? ஓ, அந்த கொண்டக்காரியில தந்தா இத. ஓய்யோ, இதுல என்ன இருக்குன்னு தெரியலையே. இந்த சிலுப்பா மாவுக்கு ஏற்கனவே என்ன பிடிக்காது. என்ன குளோஸ் பண்ணிக்க ஏதாவது வச்சிருப்பாளோ? முதல்ல மோப்பம் பிடிச்சு பாத்துக்கிடுவோம். ஒரு வாடையும் வரவில்லையே. ஒரு வாடையில வில்லங்கமா எதாவது இருக்காதுன்னு நினைக்கிறேன். சிலுப்பா மாவை கல்யாணத்துக்கு நான் 2000 ரூபாய்க்கு மேல மொய் வச்சிருக்கேன். அப்பாவ எனக்கு நல்லதா தானே வாங்கி செஞ்சிருப்பா. மத்தவியதான் ஏதோ என்ன புரிஞ்சுக்கிடாம நாடி போனதையும் ஊறி போனதையும் கொண்டு போட்டுட்டு போயிருக்காவ. இவ கிப்டில நல்லதுதான் இருக்கும், தேர்ந்து பாத்துருவோம். எழுதி நீங்க பெரிய ஆளு தான், உங்க அளவுக்கு என்னால செய்ய முடியல சரோஜக்கா. என்னால முடிஞ்சது ஒரு வாழைப்பழம் வாங்கி வச்சிருக்கு, தின்னுக்கிடுங்க. இந்த வாழைப்பழத்தை சாதாரணமா நினைக்காதங்க. இந்த பழத்துக்கு 5 ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சிருக்கீங்கக்கா. இந்த பழம் ரொம்ப ருச்சியான பழம். இத கிப்பிட்டு பாக்கெட் பண்ணும் போதே எனக்கு நாக்குல எச்சியா ஊறிட்டுக்கா. இங்க வேண்டிதானே நான் கேட்டேனாக்கா. அதனால வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டுருங்கக்கா. உங்களால சாப்பிட முடியலன்னா என்கிட்ட கொண்டு தந்துருங்கக்கா. இப்படிக்கு சிலுப்பா. சரி, லெட்டரையும் இந்த மாதிரி இழுத்துதான் எழுதுவா. எழுத்துலயே இழுவ வலுவாதான் இருக்கு. இந்த ஒரு பழத்தை வச்சுட்டு இதை என்னால திங்க முடியல அவகிட்டே கொண்டு கொடுத்துறமா. நாக்குல எச்சி ஊறிச்சான். எனக்கெல்லாம் எச்சி எச்சியா ஊறுது. அவளை எப்ப துப்பலா நீ? இந்த பழத்தை கொண்டு போய் அவ மூஞ்சில எரிஞ்சிட்டு வந்து இதை நான் தின்னுட்டாலும் விளங்கிடுவேன். எச்சி ஊருது எச்சி ஊருதுன்னு எத்தனை தடவை நக்கிட்டு வச்சாலும் தெரியல. சோ, எனக்கு இத்தனை கிப்ட் இருக்கு, இதை எப்படி ஓபன் பண்ண? எல்லாத்துலயும் என்ன இருக்குமோ தெரியல கடவுளே, நான் என்ன செய்வேன்? ஓனர் அதனால்தான் உங்களுக்கு மாடு கட்டது கயிறு கிஃப்ட் வாங்கி தந்திருக்கேன். சுக்கு காப்பி, பிறந்த நாள் எனக்கா என் வீட்டு மாட்டுக்கால?
ஓனர் என்ன கேள்வி இது? உங்களுக்கு தான் ஓனர் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு மாட்டு கயிறு வாங்கிட்டு வந்திருக்க? இந்த ஒன்றையான கயிறை வாங்கி என்னால மாடு கட்ட முடியாது. ஏல என் பொறுமையை சோதிக்கிறீ இப்படி? ஓனர் உங்களை விட மாடு ரொம்ப முக்கியம்ல. ஆமா ஓனர், உங்களை விட மாடு ரொம்ப முக்கியம். பால், தயிர், மோர், சாணி என்னென்னவோ கிடைக்குது ஓனர். இப்படிப்பட்ட மாட்டை நீங்க வாட்டுக்கு ஏதோ இத்து போன கயிற்றுல கட்டி போட்டு வச்சிருக்கியா? அதுக்குதான் ஓனர் நல்ல கயிற வாங்கி தந்திருக்கேன். ஓனர் அப்படிங்கற அந்த பேரை சொன்னோடனே ஞாபகத்துக்கு என்ன வருது தெரியுமா? என்னல வருது சுக்கு காபி? வத்து மாடு ஓனர். அதனாலதான் உங்களோட மாட்டோட நலனுக்காக வாங்கி தந்திருக்கேன் ஓனர். இந்த கயிற்றுல மாட்டை கட்டினேலும் வச்சிருங்க, அடுத்த மாசத்துல இருந்து பால் கூட 2 லிட்டர் கறக்கும். ஆமா ஓனர், இந்த கயிறை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. அப்படி என்ன பசல் இருக்கு? மாட்டை கட்டி போட்டியில வச்சிருங்களா, அதுலயே தான் நிக்கும். ஏலே, இதுவரைக்கும் எந்த கயிற்றுல கட்டினாலும் எங்க மாடு அங்கேயே தான் நிக்கும். நாங்க அவத்து எங்கேயாவது கூட்டிட்டு போனாதான் வரோம். என்ன புதுசு புதுசா என்ன கதை விடுறியோ? ஓனர் மாட்டை கட்டி பாருங்க ஓனர், அதுக்கு பிறகு சொல்லுவியே. 2 லிட்டர் பால் அதிகமா கறக்கும் ஓனர். எனக்கு தர மறந்துடாதுங்க, நான் படத்தை போய் கண்டினியூ பண்றேன் ஓனர். ஷீ, இன்னைக்கு எனக்கு ஒரே டிஸ்பாயிண்டா தான் இருக்கு. என்ன ஓனர் டிஸ்பாயிண்டா? அது என்ன பாயிண்ட் ஓனர்? வாயிண்ட் கணக்குல வாங்கல ஓனர், மீட்டர் கணக்குல தான் அளந்து வாங்கியிருக்கேன். 10 மாட்டுக்கும் 10.5 மாதிரி தான் வாங்கியிருக்கேன் ஓனர். சோ, என்னத்த படிச்ச நீ? டிஸ்பாயிண்ட்னா டிஸ்பாயிண்ட். சரி ஓனர், ஏதோ ஒரு பாயிண்ட் நான் வரேன். இவெல்லாம் என்னத்த படிச்சானோ என்னத்த படிச்ச என்ன பண்ண? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட ஒண்ணும் தெரியல. எனக்கு பிறந்த நாளைக்கு மாட்டுக்கு கைத்த வாங்கிட்டு வந்து காப்பி ஏறி இருப்பேன். ஆனா 2 லிட்டர் பால் கூட கறக்கும் தானே இதை வச்சு கட்டினா? இன்னைக்கே போய் எல்லா மாட்டுக்கும் இன்னைக்கு கைத்த மாத்தி விட்டுறணும். அந்த பக்கம் தான் ஒரு கிப்பிட்ட தெரியல, இந்த பக்கம் இருக்க கிப்பிட்ட எடுத்து பிரிச்சு பாப்போம். இந்த கிப்பிட்ட எடுத்து பாப்போம். இந்த கிப்பிட்ட ஏந்த ரோசா பூ தந்ததாச்சே? ரோசா பூ கரெக்டா கண்டுபிடிச்சு, ரோசா பூ தான். டேச்சர் இந்தாக்காவது நல்ல பரிசு வச்சிருப்பாவேன்னு நினைக்கிறேன். எப்படியும் பக்கத்து வீட்டுக்கு அறவிய தேனாம நம்மகிட்ட நல்ல பியாசி வாங்கியிருக்காவ, நல்ல கிப்பிட்டா தான் வச்சிருப்பாவ. இந்த கிப்பிட்ட பிரிச்சா நம்மளுக்கு டிஸ்பாயிண்டே வராது. பிரிச்சு பாப்போம், இந்த கிப்பிட்டில தான் நம்மளுக்கு சந்தோஷமே இருக்க மாதிரி இருக்கு. இது தெரியாத மணி.
வாங்கி கிபட்டுக்குள்ள வச்சு தந்திருக்க நீ? நம்ம இத கழுத்துல கட்டியா இல்ல காதுல கட்டியா? எதில் வேண்டுமானால கட்டலாம் ஓனர். ஆனா மாட்டுக்கு தான் கட்டணும். என்ன மாட்டுக்கா? ஆமா ஓனர். சுக்கு கபி மாட்டுக்கு கயிறு வாங்குறேன்னு சொன்னா. அதனால நான் மணி வாங்கி விட்டேன். ச்சே, பேதி இருப்பா. என் வீட்ல 10 மாடு இருக்கு. இந்த ஒத்த மணி கொண்டு எந்த மாட்டு கேட்டே? என்ன மாட்டுக்கு வேணாலும் கட்டலாம் ஓனர். ஆசைப்பட்டு உங்க கழுத்தில் மட்டும் கட்டிக்காதீங்க. பிறகு இந்த சத்தத்தை கேட்டு மாடு வருதுன்னு ஓடிடுவாங்க. உங்ககிட்ட மனிதர்களே பழக மாட்டாங்க ஓனர். என்னைய பார்த்த உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு தெரியல. கிட்ட எனக்கு வாங்கி தந்திருப்பீங்க பார்த்தா என் வீட்டு மாட்டுக்கும் கோழிக்கு வாங்கி வச்சிருக்கிய. ஆமா, ஒரு மணி வாங்கி வச்சிருக்கிய, மீதி 9 மாட்டுக்கு எனக்கு மாட்டுவை. என்னால ஒரு மாட்டுக்கு தான் வாங்க முடிஞ்சது. மிச்சம் எல்லாத்துக்கும் நீங்களே வாங்கிக்கோங்க ஓனர். அடுத்த வருஷம் பிறந்த நாளைக்கு இன்னொரு மணி வாங்கி தரேன். அப்படியே இந்த வருது பாரு, உன் காதுல மாட்டி கேட்டு. ஐயோ ஓனர், அடித்து விடாதீர்கள். பச்சைக்கிளி ஆம்பளை பச்சைக்கிளி, வா உன்னை ரெக்கை உடைச்சிருவேன். ஓனர், ஏற்கனவே உடைஞ்சிருச்சு. நல்லது. என்ன எல்லாரும் சேர்ந்து நீ சோதிக்கிறீங்களோ? ஐயோ, என்ன என்ன எல்லாம் வச்சு தொலைஞ்சிருக்க அவளை தெரியவில்லையே. பிரிச்சு பாத்துருவோம். இப்பட பார்த்தாலே பயமெல்லாம் இருக்கு. பேதி எடுப்பா, மீன்காரி எத்தனை நாள திட்டம் போட்டு இருந்தா இங்க பழி வாங்கணும். நீ கிப்பிட்ட வச்சிருந்தா கிப்பிட்டு பையனை கிப்பிட்டு. என்ன கருவாடு வாங்கி என்னால கறி வச்சு தூங்க முடியாது நினைச்சிட்டு? நாலு கருவாட்டை வாங்கி கிப்பிட்டு பாக்கெட்ல வச்சுது, அது எப்படி இருந்து நீ கேக்க வந்திருக்கியோ? கருவாடை கொண்டு போய் கிப்பிட்டு பாக்கெட் பண்ணி அது நாரி நண்டு வச்சு புழு வச்சு போய் இருக்கு. போங்க ஓனர், உங்க அம்மா கிட்ட நான் கேட்டது தான் வாரி. இன்னைக்கு அதை தான் காரி வைக்க போறேன்னு சொன்னாவோ ஓனர். ஏனி புகழ்ந்து தள்ளிட்டாவே. சாட்டு பாருங்க, அதுக்கு பரவாயில்லை தெரியும். அப்படியே நீனும் குடும்பத்தோட வந்து இங்கே சாப்பிட்டு ஆம்புலன்ஸுக்கு சொல்லிட்டோம்னா மொத்தமா எல்லாரையும் கூட்டிட்டு போய் சேர்த்துருவா ஆஸ்பத்திரியில. ஓனருக்கு எப்பவுமே கீம இருக்கட்டும். இதே மாதிரி எல்லா கிப்பிட்டும் நல்லா வந்திருந்தா என்ன அழகா இருந்திருக்கும்.
அடுத்த கிப்பிட்ட பிரிச்சு பாப்போம். இது யாத்த அந்த கிப்பிட்டு? ஓஹோ தம்பி சேகரி, என் தம்பி தான் இந்த பிறந்த நாளே ஏற்பாடு பண்ணான். கண்டிப்பா இதெல்லாம் நல்ல கிப்பிட்டு தான் வாங்கி வச்சிருப்பான். தொடர்ந்து பாப்போம். என்ன அழகா இருக்கு! எனக்கு வாட்சிலேன்னு தம்பி சேகர் கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். அழகான வாட்சி வாங்கிட்டு வந்திருக்கானே. முதலையே தம்பி தங்கச்சி தந்த கிப்பிட்ட பிரிச்சு பாத்துருக்கணும். நம்மளுக்கு டிஸ்பாயிண்டே வந்திருக்காது. நான் தான் புருஷன் கிப்பிட்ட முதல்ல ஓபன் பண்ணுமேனு ஓபன் பண்ணேன். இவ்வளவு நேரம் ஒரே டிஸ்பாயிண்டா போச்சு. இப்பதான் நல்ல பாயிண்ட் வந்திருக்கு. மனசுக்கும் நிறைவா சந்தோஷமா இருக்குது. இதுவும் சுவாபாலே இருக்கட்டும். இதெல்லாம் ரொம்ப நல்ல கிப்ட் இல்ல. அடுத்து யார் கிப்பிட்ட திறந்து பாக்கலாம்? ஆமா, நம்ம அம்மையும் ஒரு கிப்பிட்ட தந்தாலே. அம்மா தந்த கிப்பிட்ட முதல்ல பாத்துருவோம். நியாயமா அம்மா தந்ததான் முதல்ல பிரிச்சிருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிவிட்டேன். புருஷன் புருஷனே நம்பி விட்டேன். அம்மா என்ன வச்சிருக்கான்னு முதல்ல பாப்போம். இதுதான் அம்மா தந்த பாக்ஸ். இத பிரிச்சு பாப்போம். ஐ சூப்பர் கிப்ட். மோதிரம் என்ன அழகா இருக்கு! இந்த மோதிரம் என் விரலுக்கு இதுதான் ரொம்ப பொருத்தமா இருக்கும். எங்க அம்மா எனக்கு எல்லாரையும் விட சூப்பர் கிப்ட வாங்கி தந்திருக்காளே. என்கிட்ட கூட சொல்லாம எல்லாம் வாங்கி வச்சிருக்கா. அம்மா நான் சும்மா இல்லடா. அவ இல்லன்னா யாரும் இல்லடா. இந்த கிப்ட ரொம்ப பத்திரமா வைக்கணும். என்ன டாடி மாடி குழந்தை உட்காருமா உடகம் மாணிக்கத்துக்கு நிச்சயதார்த்தம் வருது ஆமா டாடி இப்ப என்ன இருக்கு இல்லமா நம்ம சைடுல என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணனும் என்னெல்லாம் வாங்கி வைக்கணும் அதெல்லாம் எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது நீ மாணிக்கத்தாண்ட ஒரு போன் போட்டு கேட்க கூடாதா டாடி மண்டபத்துல தானே வச்சிருக்கு அங்க என் மாமனாரே எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருவாராம் அம்மா அங்க போனா மட்டும் போதுமா டாடி சரிமா குழந்தை இன்னும் நிச்சயப்படவே எடுக்கலையம்மா அதுக்கு உன்ன
இடையில ஓனர் பிறந்த நாள் வந்துட்டலாம், அதனாலதான் ரெண்டு நாள் தள்ளி போட்டுக்காவ டாடி. நாளைக்கு ஜவுளி கடைக்கு போலான்னு சொல்லிருக்காவ. சரிமா குழந்தை, அப்படின்னா நாளைக்கு நம்ம ஜவுளி கடைக்கு போறோமா? அப்புறம் உனக்கு ஏதாவது தேவைன்னா அந்த பர்ச்சேஸ்ல சேர்ந்து வாங்கிக்கோமா? ம், சரி டாடி, வாங்கிடலாம். இப்படி நிச்சயத்துக்கு இவ்வளவு நாள் ஆகுனா உங்க அத்தைக்கு உண்மை தெரிஞ்சிட போதுமா? அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு தானே பிரச்சனையா வந்து சேரும். அதனால கல்யாணத்தை அடுத்த வாரத்திலேயே முடிச்சிடலாம் அப்படின்னு பேச போறேன். என்ன டாடி சொல்றிய, நிச்சயம் முடிஞ்சு ஒரே வாரத்துல கல்யாணமா? அதெல்லாம் எப்படி பண்ண முடியும் டாடி? அதெல்லாம் பண்ணிடலாமா, உன் மாமனார் நினைச்சு எல்லாத்தையும் பண்ணிடுவாரு. நான் இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சா தானே என் ஊருக்கு போக முடியும். சரி டாடி, எங்க மாமனார்ட்ட நீங்க பேசுங்க.